அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மகாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறோம், ஸோ அதே ஃப்ரை தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஹோட்டல்ல செய்யற மாதிரியே. ஸோ இந்த வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறவங்களா இருந்தா மறக்காம பதிவு பட்டனை அமைக்கிறீங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? இப்ப இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சுடுதண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல வந்து ஒரு சிட்டி அளவு மஞ்சத்தூளும் கல் உப்பு வந்து நான் இப்ப ஆட் பண்ண போறேன். சோ கல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில போட்டு பாயில் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு 80% வந்து வெந்தா மட்டும் போதும், 80% அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி போடுறோம்னா அதில் இருக்க புழு பூச்சி ஸோ வந்து ரிமூவ் ஆகிடும், அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். உங்களுக்கு இதை தனியாக ட்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன். தண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான். 80% தான் வெந்திருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறேன்னா, மைதா மாவு 1 கப், சோள மாவு 1/2 கப். சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நம்ம இதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ காலிஃப்ளவர் வந்து கறி பீஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருக்கு, மொறு மொருண்டு இருக்குது. அதோட டொமேட்டோ கிச்சப்போட வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துருக்கலாம், ஏதாவது ஷைடிஷாகவும் எடுத்துக்கலாம். பீச்சில் இருக்கிற மாதிரியே எம்மியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாம்.